நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சீனா பாகிஸ்தான் அப்படின்ற அந்த ரெண்டு எதிரிகள் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக நம்ம நிறையா திட்டம் போட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த வீடியோவில் நான் ஒரு முக்கியமான விஷயம், சைனா பார்டரில் நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு நான் சொல்ல போகிறேன். லேட்டஸ்ட் அப்டேட் இது. ஸோ அதை வச்சு நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ அருணாச்சலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அருணாச்சல் பிரதேஷில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, சீனாவுக்கு எதிராக நம்ம பெரிய அளவுக்கு செயல்படணும். அதனால பார்டரில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, இந்த சாலை வசதிகள் எல்லாத்தையுமே வந்து மேம்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் என்ன தான் ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும், பெரிய அளவுக்கு நவீனமான சாலைகள் போட்டாலும், ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு, ஒரு ரிமோட்டான ஏரியாவுக்கு போகிறதுக்கு, ஒரு மலைப்பகுதிக்கு போவதற்கு வந்துட்டு, சாலை வழியாக போவதற்கு டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர் பிரிட்ஜை வந்துட்டு நம்ம பல பகுதிகளுக்கு கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போது அருணாச்சலில் வந்து 3 கோர் யூனிட் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே 3 டிவிஷன்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஈஸ்டர்ன் அருணாச்சல் பிரதேஷ், அப்புறம் வந்து மியான்மர் பார்டர், நாகாலாண்ட், இந்த இடம்லாம் வந்துட்டு அவங்களுடைய கண்ட்ரோல் கீழே தான் வந்துட்டுருக்கு. இப்போது அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹெலிகாப்டர்ஸின் மூலமாக பெரிய அளவுக்கு கனெக்டிவிட்டி அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. டைம் வந்துட்டு அப்படியே பாதியாக வந்துட்டு குறைஞ்சிரும். ஹெலிகாப்டர்ஸின் மூலமாக வந்து அவங்களுக்கு சப்ளைஸ், தேவையான உணவுப் பொருள், அமினிஷன் எல்லாமே ஹெலிகாப்டரின் மூலமாக வந்ததுன்னா டைம் வந்துட்டு பாதியாக குறைஞ்சிரும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, 9 ஹெலிபேட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சாச்சு அந்த பகுதியில் வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, 6 ஹெலிபேட்ஸை வந்துட்டு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இருக்கு. இல்லை, இந்த ஹெலிபேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, சாதாரணமான ஹெலிபேட் வந்துட்டு கிடையாது, ரொம்ப ஒரு நவீனமான ஒரு பெரிய ஹெலிபேட். நார்மலாக ஒரு சீன ஹெலிகாப்டர், நம்ம இதற்கு முன்னாடி நம்ம பெரிய அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்த சீதா, அப்புறம் வந்து சிட்டாக், அப்புறம் வந்து அட்வான்ஸ்டு லைட் ஹெலிகாப்டர், இதுக்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெலிபேட் சின்னதாக இருந்தால் வந்துட்டு போதும். ஆனால் இப்போது அருணாச்சலில் முக்கியமான வேலீஸில் வந்துட்டு நம்ம அமெரிக்காவினுடைய சினூக் ஹெலிகாப்டர் வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறோம். இது ரொம்ப பெரிய ஒரு ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, 48 ட்ரூப் மெம்பர்ஸ் வந்துட்டு பயணிக்க முடியும். ஆனால் மற்ற ஹெலிகாப்டர் இதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 5-8 பேர் தான் வந்துட்டு பயணிக்க முடியும். இந்த சினூக் ஹெலிகாப்டரின் மூலமாகத்தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அருணாச்சலில் நம்ம நிறையா ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு செஞ்சு வந்துட்டுருக்கிறோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துட்டு நம்ம செஞ்சு வந்துட்டுருக்கிறோம். 4000 கிலோ எடை இருக்கக்கூடிய M777 ஹவிட்சர்ஸையே இந்த சினூக் ஹெலிகாப்டர் வந்து லிஃப்ட் பண்ணிடும். இதனுடைய டோட்டல் அந்த வெயிட் லிஃப்டிங் கேபபிலிட்டி எவ்வளோ, கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 10 டன், 10,000 கிலோ வந்துட்டு இதனால் லிஃப்ட் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ இப்போ இந்தியன் ஆர்மிக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக, டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக, ஒரு மாரல் பூஸ்டராக இருக்கக்கூடியது வந்து அமெரிக்கா கிட்டேருந்து நம்ம வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய 15 சினூக் ஹெலிகாப்டர்ஸ் தான். இதை வரப்போகிற காலங்களில் இந்தியா நம்ம நிறையா வாங்குவாங்க அப்படின்னே வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஹெலிகாப்டர்ஸ் வந்துட்டு அருணாச்சலில் எந்தளவுக்கு நம்மளுக்கு முக்கியத்துவமாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு போர் காலத்தில் சீனா வந்து ஒரு தாக்குதலை நிகழ்த்துறாங்க, நம்மளுடைய சாலைகள் மீது தாக்குதல் நிகழ்த்துறாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் இந்த ஏர் பிரிட்ஜ் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக வந்துட்டுருக்கோம். சாலைகளை நம்ம முழுசாக நம்ப தேவை கிடையாது. இப்போ ஒரு சிலர் யோசிக்கலாம், இந்த ஹெலிகாப்டர்ஸ் வந்துட்டு சுட்டி வீழ்த்திட்டா அதுதான் கஷ்டம். அதாவது இந்த ஹெலிகாப்டர்ஸ் வந்துட்டு பொதுவாக சுட்டு வீழ்த்தணும் அப்படின்னா, அந்த ஹெலிகாப்டர்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 4-5 கிலோமீட்டர் ரேஞ்சிலேயாவது வந்துட்டு இருக்கணும். ஏன்னா இது ரொம்ப தாழ்வாக வந்துட்டு பறக்கும். இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலால் வந்துட்டு சுட்டு வீழ்த்த முடியாது. அதனுடைய அந்த ரேடார் பிக்சருக்குள்ளே வந்துட்டு இது வராது. ஸோ எதிரிகள் வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பாக இருக்கிறப்ப மட்டும்தான் வந்துட்டு ஒரு ஹெலிகாப்டர் வந்துட்டு ஈஸியாக வீழ்த்த முடியும். மற்றபடிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது லோ ஆல்டிடியூடில் ஈஸியாக, முன்னாடி ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அவங்க வந்து மிசைல்ஸின் மூலமாக நம்மளுடைய ரோட்டை அடிச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம தாழ்வான உயரத்தில் ஈஸியாக பறந்துக்கிட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஹெலிகாப்டர்ஸ் எந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு பாருங்க. ஸோ அருணாச்சலில் வந்து நம்ம ஒரு ஏர் பிரிட்ஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவின் வாயிலாக வந்து நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இந்த ஹெலிகாப்டர் அப்படின்ற அந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் இந்த விஷயத்தில் மட்டும் வந்துட்டு இல்லைங்க, சீனாவுக்கு எதிராக பாதுகாப்பில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்திய ராணுவ வீரர்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து தரப்படுகிறது. நிறைய மாடர்ன் வெப்பன்ஸ் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 7.62 mm நெகிவ் லைட் மிஷின் கன்ஸ் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து அவங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஏன்னா மலைப்பகுதிகளில் பெரிய அளவுக்கு பாதுகாப்பு பணியில் இருக்கிறவங்க, அவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப லைட்டாக வந்துட்டு இருக்கணும், மாடர்னாக வந்துட்டு இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா விதத்துலையுமே சீனாவுக்கு எதிராக நம்ம பெரிய அளவுக்கு ஆயத்தமாகி வந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சீனாவுக்கு வந்துட்டு நம்ம ஒரு மெசேஜ் சொல்லி வந்துட்டு இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு எதிராக சீரியஸாக ப்ரிப்பேர் ஆகி வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏன் முக்கியம் அப்படின்னா, சீனா வந்து நம்மளோட டைரெக்டாக ஒரு வாருக்கு வந்துட்டு வரமாட்டாங்க. ஆனால் 2 சுச்சுவேஷனில் சீனா வந்து நம்மளோட ஒரு யுத்தத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு இல்லை ஒரு யுத்தம் மூழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று, நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு பெரிய போர், ஒரு ஆல் அவுட் வார் வந்துட்டு நடக்குது, காஷ்மீரை மையமாக வச்சுட்டு நடக்குது. எது வேணாலும் வந்துட்டு நடக்கலாம், எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம எதிர்பார்த்துருக்கணும். அந்த நேரத்தில் சீனா நம்மளே குறிப்பிட்ட பகுதிகளில் சீண்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, தாய்வான் விஷயத்தில் சீனா வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்புறாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் நம்மளுடைய எல்லை பகுதியில் பதற்றம் ரொம்ப அதிகரித்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை ஏற்படலாம். இது ரெண்டாவது சினாரியோ. இதில் ஃபஸ்ட்டு சினாரியோ முதல்ல நான் சொன்னேன்ல,
அதுதான் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையாவே வந்துட்டு இருக்கு. அதாவது நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறப்போ சீனா வந்து நம்மளை நோண்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்தில் கூட சீனா வந்து பெரிய அளவுக்கு யோசிக்கணும். இந்தியா வந்து பாகிஸ்தானையும் எஃபெக்டிவாக அடிச்சுட்டு ஒரு பக்கம் பயங்கரமாக வந்துட்டு வெளுத்து கட்டிட்டு நம்மளையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்கப்பா, அவங்களுக்கு அந்த கேபபிலிட்டி இருக்குது, ஒரு டூ ஃப்ரண்ட் வாரை ஈஸியாக மேனேஜ் பண்ணக்கூடிய கேபபிலிட்டி இந்தியாவுக்கு இருக்குது அப்படின்றத சீனாவுக்கு நம்ம உணர்த்திக்கிட்டே வந்துட்டு இருக்கிறோம். இப்போவே சீனா வந்து ஆல்ரெடி திங்க் பண்ணி மனசில் வச்சுருப்பாங்க என்ன அப்படின்னா, இந்தியாவோட நம்ம மோதுனா நம்ம பெரிய இழப்புகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி. நான் ஏன் எதிர்காலத்தில் சீனா கிட்டிருந்தும் பாகிஸ்தான் கிட்டிருந்தும் நம்மளுக்கு வரக்கூடிய அந்த த்ரெட்டை பற்றி வந்துட்டு நான் பெரிய அளவுக்கு பேசுகிறேன் அப்படின்னா, சீனாவும் பாகிஸ்தானும் பெரிய அளவுக்கு செயல்படுறாங்க, இணைஞ்சு செயல்படுறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை வந்துட்டு வீழ்த்தணும். இவங்க இணைஞ்சு செயல்படுறதுக்கான ஒரே காரணம் நம்மளை வீழ்த்தணும் அப்படின்றது தான். ஸோ மிலிட்டரி வைஸ் அதனால தான் அவங்க பெரிய அளவுக்கு முன்னைய காலத்தை விட இப்போ ரொம்பவே க்ளோஸாக வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த JF-17 ஃபைட்டர் ஜெட் வந்து சீனா பாகிஸ்தானுக்கு ஃபஸ்ட்டு வழங்குறாங்க. அதற்கடுத்து பாகிஸ்தானே அதை மேனுஃபேக்சர் பண்ணுவதற்கு வந்துட்டு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. பாகிஸ்தான் வந்து அந்த ஜெட்டை அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து உள்நாட்டிலே தயாரிச்சிக்கலாம் அப்படின்ற அந்த சுச்சுவேஷன் வந்துட்டு வருது. ஸோ இப்படி இந்தியாவுக்கு எதிராக தொடர்ச்சியாக செயல்படுவதற்கு பாகிஸ்தானுக்கு யார் உதவி பண்ணுறா, சீனா உதவி பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், அந்த JF-17 ஃபைட்டர் ஜெட்டை வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு தேர்ட் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த லைசன்ஸும் வந்துட்டு சீனா கொடுத்துட்றாங்க. இப்போது அசர்பைஜானும் பாகிஸ்தானும் ஒரு முக்கியமான டீல் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. $1.6 பில்லியன் மதிப்பிலான டீல் எதற்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, JF-17 Block 3 ஃபைட்டர் ஜெட்ஸை பாகிஸ்தான் கிட்டிருந்து அசர்பைஜான் வாங்க போகிறாங்க. இது வந்து 2011 அந்த JF-17 வந்து பாகிஸ்தான் கிட்டிருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அசர்பைஜான் பேசி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் ரஷ்யா ஒத்துக்கலை. இந்த JF-17 இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யன் இன்ஜின். இப்போ தான் வந்து சைனா அவங்களுடைய இன்ஜினை JF-17 வந்துட்டு பொருத்தியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ ஒரு டீல் வந்துட்டு ஓகே ஆகிருக்கு. இதனால் அசர்பைஜானினுடைய அந்த ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஏன்னா அசர்பைஜானினுடைய ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே வந்து சோவியத் காலத்து கொஞ்சம் அவுடேட்டட் ஃபைட்டர் ஜெட்ஸ் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். SU-25 அப்புறம் வந்து கொஞ்சம் MiG-29 வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ பாகிஸ்தான் கிட்டேருந்து நிறையா JF-17 ஃபைட்டர் ஜெட்ஸை அசர்பைஜான் வாங்குவதற்கு பிளான் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. அர்மீனியாவினுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லைங்க. ஸோ வருங்காலத்தில் அர்மீனியாவை டோட்டலாக வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணணும், அர்மீனியாவினுடைய பல பகுதிகளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அசர்பைஜான் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய சப்போர்ட்டும் அர்மீனியாவுக்கு வந்துட்டு கிடையாது. ஸோ இதனால தான் அர்மீனியா நம்மகிட்ட நிறைய ஆயுதங்களை வாங்கி வந்துட்டு இருக்காங்க. இப்போது இந்த ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலை வந்துட்டு அர்மீனியா நம்மகிட்ட இருந்து வாங்கினாங்கல்ல, அதற்கு முக்கியமான காரணமே இப்படி அசர்பைஜான் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான 4th generation ஃபைட்டர் ஜெட்டை வாங்கினா அதை சுட்டி வீழ்த்துவதற்கு தான். முன்கூட்டியே அர்மீனியா முடிவு பண்ணிட்டாங்க, நீ ஏதாவது ஃபைட்டர் ஜெட்டை வாங்குவ, சுட்டு வீழ்த்துவதற்கு நாங்கள் இந்தியா கிட்டிருந்து சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலை வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. ஸோ அர்மீனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் மெடல் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏதோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மெடல் நடக்கிற மாதிரி வந்து தெரியுது. அங்கே வந்து ஒரு ப்ராக்ஸி வார் நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடக்கிற மாதிரி வந்து தெரியுது. இன்னொன்று, அசர்பைஜானினுடைய இந்த செயல்பாடுகள் வந்து ரஷ்யாவையும் கோபப்படுத்தியிருக்கு, ஈரானையும் கோபப்படுத்தியிருக்கு. ஏன்னா அவங்க நவீனமான ஆயுதங்கள் வந்து வாங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ துருக்கி கிட்டேருந்து ஹேல் யூஏவி வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க, ஒரு ஹை ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் ட்ரோன் அக்கின்சி யூஏவியை வந்துட்டு அவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதனால் ஈரானுக்கும் வந்து ஒரு செக்யூரிட்டி த்ரெட் அப்படின்றது இருக்குது, பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படின்றது இருக்குது. ரஷ்யாவுக்கும் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபைட்டர் ஜெட்ஸ் இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா, அடுத்து துருக்கி கிட்டேருந்து 5th generation ஃபைட்டர் ஜெட்டை கூட அசர்பைஜான் வாங்குவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்க வந்து நம்ம ரொம்ப ஒரு பெரிய ஆளாக மாறி வந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுடைய டூரிசம் வந்து இப்போ பெருக ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் வந்து நேச்சுரல் கேஸ்னால் வருவாய் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஒரு முக்கியமான எக்கானமி அந்த ரீஜனில் குரோ ஆகி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அர்மீனியாவெல்லாம் நம்ம பின்னுக்கு தள்ளிட்டவங்களாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்ற அந்த ஒரு டாமினன்ட் திங்கிங் வந்து இப்போ அசர்பைஜானுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே. கூடிய விரைவில் ஏதோ ஒரு மோதல் வந்து அதில் பெரிய அடி வாங்கினா தான் அசர்பைஜானுக்கு புத்தி வரும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாகவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நகர்னோ கராபாக் ரீஜனை ஒட்டு மொத்தமாக அர்மீனியா கிட்டிருந்து அசர்பைஜான் கேப்சர் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் வந்துட்டு இருக்கு. இதற்கப்புறம் அர்மீனியா கிட்டிருந்து இவங்க என்ன எடுக்க போகிறாங்க அப்படின்றது வந்து தெரில, பார்ப்போம். வரும் காலத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கும் போல இருக்கு. சரி, இப்போது நம்மளுடைய பிராந்தியத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு வர்றேன். இந்தியன் ஓஷன் ரீஜனில் பார்த்தீங்கன்னா இப்போது சீனாவினுடைய அந்த உளவு கப்பல் வந்துட்டு இருக்கு. மால்தீவ்ஸில் மாலே போர்ட்டில் வந்துட்டு இப்போது சீனாவினுடைய உளவு கப்பல் வந்து ஆங்கர் ஆகிருக்கு. இந்த நேரத்தை ஆங்கர் ஆகிருச்சு, இப்போ அங்கேருந்து கிளம்பிடுச்சா என்ன அப்படின்றது தெரில. அது ஆங்கர் ஆகிருக்கக்கூடிய அது வந்து அங்கே வந்து ரெஸ்டாக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா மால்தீவ் ஸ்ரீலங்கா இந்த மூணு நாடுகளினுடைய கோஸ்ட் கார்டும் ஒரு ஜாயிண்ட்டை ட்ரைலேட்டரல் எக்ஸைஸில் வந்துட்டு ஈடுபடுறாங்க, தோஸ்தி அப்படின்ற அந்த ட்ரைலேட்டரல் எக்ஸைஸ். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 16th edition. ஸோ நம்ம மூன்று நாடுகளும் எந்தளவுக்கு டீப்பாக தொடர்ச்சியாக எக்ஸைஸில் ஜாயிண்ட் எக்ஸைஸில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கோன்னு பாருங்கள்.
ஸோ இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குந்தகமாக இந்த இந்த உறவை வந்துட்டு குலைக்கிற விதத்தில் வந்து சீனா உள்ளே புகுந்திருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி மால்தீவ்ஸ் வந்துட்டு சீனாவோட க்ளோஸாக வந்துட்டு போவதற்கு முயற்சி பண்ணலாம், நிறையா நடவடிக்கைகள் வந்துட்டு எடுக்கலாம். ஆனால் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி டைஸ் அப்படின்றது அதுலேருந்து அவ்வளோ ஈஸியாக உடச்சிட்டு வெளியே வந்துட முடியாது. இப்போ இந்த ட்ரைலேட்டரல் எக்ஸசைஸ்லேருந்து மால்தீவ்ஸ் வெளியே வந்துட முடியுமா? ஸோ அந்தளவுக்கு டீப்பாக இந்தியன் கோஸ்ட்கார்டு, மால்தீவ்ஸ் கோஸ்ட்கார்டு, ஸ்ரீலங்காவினுடைய கோஸ்ட்கார்டு வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கிறாங்க. நிறையா டெரரிசத்தை கவுண்டர் பண்ணும் விதத்தில், நார்கோட்டிக்ஸை கண்ட்ரோல் பண்ணும் விதத்தில் நம்ம இணைஞ்சு செயல்பட்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ இதெல்லாம் மால்தீவ்ஸ்க்கு வந்து தெரியும். மால்தீவ்ஸ் வந்துட்டு இந்தியா உதறி தள்ளிட்டு போகணும்னு நினச்சா கூட முடியாது. சீனாவினுடைய உளவு கப்பல் வந்து மாலையில் இருக்கக்கூடிய அதே சமயத்தில் நம்மளுடைய கோஸ்ட்கார்டினுடைய அபினவ் கோஸ்ட்கார்ட் ஷிப், அப்புறம் வந்து நம்மளுடைய கோஸ்ட்கார்ட் டார்னியர் ஏர்க்ராஃப்ட் வந்து மாலே வந்துட்டு போயிருக்கு நண்பர்களே. அந்த கப்பலும் அங்கே இருக்குது, சீனாவினுடைய உளவு கப்பலும் அங்கே இருக்குது. அதே நேரத்தில் மாலையை ஒட்டி கடல் பகுதியில் ஒரு ட்ரைலேட்டரல் எக்ஸசைஸ் வந்துட்டு நடக்குது. ஓகே, இப்போது அடுத்து ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்டுக்கு வந்துட்டு நான் வரேன். நம்மளுடைய கேபினட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முக்கியமான அப்ரூவலை வந்துட்டு வழங்கியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்தியன் நேவிக்கு கிட்டத்தட்ட 19,000 கோடி மதிப்பிலான பிரம்மோஸ் மிசைல்ஸை வாங்குவதற்கு பெர்மிஷன் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 200 பிரம்மோஸ் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் மிசைல்ஸை இதனால் நம்மளுடைய இந்தியன் நேவிக்கு, இந்த டீல்னால நம்மளுடைய இந்தியன் நேவிக்கு பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் லிமிடெட்ஸ் வந்து டெலிவர் பண்ணுவாங்க. இதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 500 கிலோமீட்டர் வந்துட்டு இருக்கும். எதிரிகளினுடைய போர்க்கப்பலை வந்து நம்ம 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும்போதே ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியும். நம்மளுடைய இந்திய நேவியில் இருக்கக்கூடிய அந்த ரேடார்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ரேஞ்ச் வந்து அதுவும் கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர், 450 கிலோமீட்டர்லேருந்து 500 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய எனிமி ஷிப்ஸ் வந்து டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ அதை எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் பிரம்மோஸ் மிசைல்ஸ்னால நியூட்ரலைஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய இந்திய நேவியினுடைய ஒரு பிரைமரி வெப்பனாக, முதன்மை ஆயுதமாக பிரம்மோஸ் மிசைல் வந்துட்டு மாறி இருக்கு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே. சரி நண்பர்களே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்தியா சம்பந்தமான முக்கியமான பாதுகாப்பு செய்திகள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய செய்திகள். நம்ம வந்து தொடர்ச்சியாக அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கிறோம். எப்படி நம்மளுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் வந்து அப்கிரேட் ஆகுதோ அதே மாதிரியே நம்ம நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் நேற்றை விட இன்றைக்கி வந்துட்டு பெட்டராக இருக்கணும். இன்றைக்கி ஏதாவது ஒன்று நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்துட்டு செய்யணும். அதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய மனசில் வச்சு நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு இந்தியன்ஸும் ஒரு இண்டிவிஜுவலாக அவங்க வந்து முன்னேற ஆரம்பித்தாங்கனாலே நாடு வந்து எங்கேயோ வந்துட்டு போயிடும். ஸோ ஒரு சின்ன அட்வைஸ் நான் சொல்லணும்னு நினச்சது. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.